சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி வயது நாற்பத்தி ஐந்து கடந்த நான்காம் தேதி உதவியாளர் கோபிநாத்துடன் சிம்லாவில் இருந்தார் கிண்ணவூர் மாவட்டம் கஷாங் நாளா என்ற இடத்தில் சட்ல ஜாற்றை நெடுஞ்சாலையில் காரில் இருவரும் சென்று கொண்டிருந்தனர் உள்ளூர் டிரைவர் தஞ்சின் காரை ஓட்டினார் திடீரென நிலைத்தடுமாறிய கார் சாலையை ஒட்டி சுமார் இருநூறு மீட்டர் பள்ளத்தில் இருந்த சட்லஜாற்றில் பாய்ந்தது டிரைவர் தஞ்சின் உடல் நசுங்கி இறந்தார் படுகாயமடைந்த கோபிநாத் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆற்றில் மூழ்கியிருந்த காரை மீட்புக் குழுவினர் கரைக்கு இழுத்தனர் அதில் வெற்றி துரைசாமி இல்லை ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என தேடி வருகின்றனர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் இணைந்தனர் சட்லஜ் ஆற்றில் படகில் சென்றும் ஆற்றில் மூழ்கியும் வெற்றி துரைசாமியை தேடினர் இதுவரை கிடைக்கவில்லை மகன் பற்றி தகவல் தெரிவித்தால் ஒரு கோடி ரூபாய் தருவதாக சைதை துரைசாமி அறிவித்தார் இச்சூழலில் கார் விழுந்த இடத்தில் போலீசார் ஆராய்ந்த போது பாறை இடுக்குகளில் சிதறி மனித மூளை மற்றும் சதை பகுதிகள் ஒட்டி கொண்டிருந்தன இறந்த டிரைவருக்கோ காயமடைந்து மீட்கப்பட்ட கோபிக்கோ மூளை சதுரம் அளவுக்கு அடிபடவில்லை எனவே அது மாயமான வெற்றி துரைசாமியின் உடல் பாகமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அதனை டிஎன்ஏ ஆய்வு மூலம் உறுதி செய்ய ஆய்வகத்திற்கு அனுப்பினர் வெற்றியை தேடும் பணியும் தொடர்கிறது